வணக்கம். நான் டாக்டர் மைத்ரி. நம்ம தலைமுடியோட பராமரிப்புக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ற ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னா, தலைக்கு தேய்க்கிற எண்ணெயில கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹேர் வாஷ், அதாவது அவங்க கெமிக்கல் ஷாம்பு எல்லாம் தவிர்த்துட்டு ஹெர்பல் ஷாம்பு, அப்படி இல்லைன்னா சீயக்காய் யூஸ் பண்றாங்க இல்லையா. நம்ம தலைமுடியோட பராமரிப்புக்கு எப்படி நம்ம எண்ணெய், தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், சீயக்காயில எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைக்கு நம்ம யூஸ் பண்ற சீப்பு. அதாவது பெரும்பாலும் நம்ம நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சீப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. பிளாஸ்டிக் சீப்பு எல்லாம் தவிர்த்துட்டு உடன் கோம்பு அப்படின்னு சொல்லப்படுற மரசீப்பு, இந்த மரசீப்பு வைத்து நம்ம தினமும் தலைவார இருந்தால என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம தலை முடியோட, அதாவது தலையோட அடிபாகம் ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேல்ப்ல ரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக்கும், ஹேர் பிரேக்கேஜ் ஆகாம தடுக்கும். அதோட மட்டும் இல்ல, தலைமுடி உதிர்வை வந்து குறைக்கும். தலைமுடி உதிர்வை குறைக்கிறதோட மட்டும் இல்ல, நம்ம தலைமுடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கும் இந்த மரசீப்பு ரொம்ப உதவியா இருக்கும். அதோட மட்டும் இல்ல, தலையில வந்து டேண்ட்ரஃப் பொடுகு ஏற்படாம தடுக்கும். பொடுகு இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து மரசீப்பு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா பொதுவா நம்ம எல்லாருக்குமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தலையில வந்து இயற்கையான முறையில ஒரு எண்ணெய் வந்து உற்பத்தி ஆகும், சுரக்கும். இந்த இயற்கையான முறையில ஒரு எண்ணெய் சுரக்குது இல்லையா, இந்த மரசீப்பு வைத்து நம்ம தலை வரும்போது இந்த எண்ணெயோட உற்பத்தியை வந்து இதை தூண்டிவிடும். பொதுவா வந்து ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரைனஸ் ஆயிடுச்சு, வறட்சி தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னும் போது டேண்ட்ரஃப் ஏற்படலாம். இந்த எண்ணெயோட உற்பத்தியை வந்து இந்த மரசீப்பு தூண்டி விடுறதால பாத்தீங்கன்னா, நம்ம தலையில அந்த எண்ணெய் வந்து நல்ல முறையில சுரந்து டேண்ட்ரஃப் ஏற்படாம தடுக்க முடியும். மரசீப்பு அடிக்கடி யூஸ் பண்றவங்களுக்கு, மரசீப்பை வந்து தொடர்ந்து தினமும் யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஏற்படுற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. தலையில வந்து ஒரு சிலருக்கு இச்சிங் ஏற்படும் இல்லையா, இந்த நமைச்சல் ஏற்படாம தடுக்கும் இந்த மரசீப்பு. ஒரு சில பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தலைமுடி வந்து ரொம்ப ரஃபா இருக்கும், கேர்லி ஹேர் இருக்கும் இல்லையா, இவங்க எல்லாம் கண்டிப்பா மரசீப்பு தான் யூஸ் பண்ணும். ஏன்னா அந்த அவங்களோட தலைமுடியை வந்து நல்லா மென்மையாக்குறதோட மட்டும் இல்ல, சீப்புல வந்து நீங்க மரசீப்புல வரும்போது பாத்தீங்கன்னா செடுக்கெடுக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த மரசீப்பை நம்ம தொடர்ந்து தினமும் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை இன்னைக்கு பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.